200 மீட்டர் நான் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு பேசுறையே, பல ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள காஷ்மீரை நீ அடைச்சி வச்சிருக்கிய, அதுக்கு என்னன்னு கேக்குது. கிழவியின் கேள்விக்கு கமிஷனர் உள்ளிட்ட யாரிடத்திலும் பதில் இல்லை. உங்களுடைய கட்சியோடு இருக்கக்கூடிய திராவிட என்ற பெயருடைய டிஎன்ஏ பிஜேபி கூட ஒத்து போகாது. அதனுடைய மரபணு வேற, இதனுடைய மரபணு வேற. நாடோடிகள் ஊசி பாசி எல்லாம் வித்துட்டு இருக்காங்களே, ஊர் ஊரா வருகிறார்களே, நீ அவங்கள்ட்ட போய் ஆவணம் கேட்டினா எந்த ஆவணமும் இல்லை, அவன் டால்டா டப்பாவை தூக்கி கையில கொடுத்துருவான். எல்லா ஊர்லயும் தீயணைப்பு துறை இருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாட்டில் அந்த ஒரு இயக்கத்துக்காரன் மட்டும்தான் தீ வைப்புத்துறை வச்சிருக்கான். தீ வைப்புத்துறை புதுடெல்லி அதற்கு சாட்சி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். இந்த உயர்ந்த அவையின் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்வேறு இடங்களிலும் நாடு முழுக்க நடைபெறுகிற கண்டன பொதுக்கூட்டங்களின் வரிசையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டமாக வருவதற்கு முன்னால் இது பில்லாக இருந்த போதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய முதல் வழக்கை ஜனநாயக கடமையை பதிவு செய்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அந்த முதல் வழக்கிற்கு பின்னால் இன்றைக்கு சுமார் 140 வழக்குகளை தாண்டி பதிவாக இருந்தாலும் அந்த ஜனநாயக கடமையை முன்னெடுத்து செய்த முஸ்லீம் லீக் இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் போராடி வந்திருக்கிறது என்பதை சுதந்திரம் பெற்ற நேரங்களிலும் அரசியலமைப்பு உருவான நேரங்களிலும் பிற்காலங்களில் ஷாபானு போன்ற வழக்கின் நேரங்களிலும் இன்றைக்கு குடியுரிமையின் இக்கட்டான நேரங்களிலும் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற இந்த பேரியக்கம் இன்றைக்கு பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. இறைவன் இக்கூட்டத்தை அங்கீகரிப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள் April 1 இருந்து கணக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நான் 1-2 கூட்டங்களிலே கூட சொன்னேன், April 1 அன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் ஒரு வேலை செய்வாங்க, April Fool சொல்லி ஏமாற்றுவாங்க. அதாவது நடக்காததை நடந்ததா சொல்லி, செய்யாததை செஞ்சதா சொல்லி ஏமாற்றிட்டு இன்னைக்கு April Fool அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கணக்கெடுக்க வாருங்கள், நாங்கள் ஒத்துழையாமை என்று முடிவு செய்து விட்டோம். எனவே April 1 இந்த முறை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏமாந்து போகிற தினம். நாங்கள் ஒரு April Fool முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன கணக்கு கேட்டாலும் என்ன ஆவணம் கேட்டாலும் என்ன விரதம் கேட்டாலும் வாயை துறக்கிறதில்லைன்னு முடிவு. அந்த அடிப்படையில் ஏப்ரலிலே இருந்து துவங்குகிற கணக்கெடுப்பிற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுவதற்குத்தான் இது போன்ற கூட்டங்கள் இங்கே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்துகிறது. வேறு வேறு அமைப்புகள் எல்லாம் திரும்ப திரும்ப வேறு வேறு தோற்றங்களில் நடத்தி கொண்டே வருகிறார்கள். ஏன் தெரியுமா? எதிர்ப்பு என்பது ஒரு முனை அல்ல, பல முனை என்பதை காட்டுவதற்காக. மத்தியில் உள்ளவன் தான் சொல்றான் காங்கிரஸ் தூண்டி விடுதுன்னு, இங்கே ஸ்டேட்ல உள்ளவன் சொல்றான் திமுக தூண்டி விடுதுன்னு. போராடுற எங்களை எல்லாம் முட்டா போயிடுவோம் நினைச்சிட்டியா? சொந்த அறிவு எங்களுக்கு என்று இல்லையா? போராடுகிறவர்கள் அத்தனை பேரையும் காங்கிரசும் திமுகவும் தூண்டிவிட முடியுமா? ஒருவேளை அவர்கள் தூண்டுவதாக தான் போராடுவதாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் சுய அறிவு கிடையாதா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள், IAS அதிகாரிகள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். முன்னாள் IAS மட்டுமல்ல, பதவியை துறந்துவிட்டு IAS வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இன்டலெக்சுவல்கள் அறிவுஜீவிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேருமா அல்லது மாநிலத்தில் திமுக சொல்லியும் போராடுவார்கள்? அப்படியெல்லாம் தூண்டிவிட்டால் உடனடியாக வீதிக்கு வரக்கூடிய அளவுக்கு மட்டமானவர்கள் இங்கே போராடவில்லை என்பதை மத்திய அரசுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்காகத்தான் ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியாக நடத்துகிறோம். பல்வேறுபட்ட பல்முனை தாக்குதலுக்கு இன்றைக்கு மத்திய அரசு வந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறோம். டெல்லியில் தொடங்கி
சென்னை வண்ணாரப்பேட்டை வரையும் அப்படித்தான். அதுலேயும் மிக வீரியம் எடுத்திருப்பது பெண்கள் போராட்டம். கிளீனாக வந்து டெல்லியிலிருந்து வண்ணாரப்பேட்டை வரையும் உட்கார்ந்துருக்காங்க பெண்கள். நாங்கள்லாம் ஆம்பளைங்க திட்டினா கூட கொஞ்சம் நாகரிகமாக திட்டுவோம், நம்ம கிழவியெல்லாம் திட்டுச்சுன்னா வேறு லெவலில் திட்டுவோம். ஆமாம், ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களே, கருங்கழிச்சலை போகன்னு ஆரம்பித்து ஒரு அம்மா பேசுது, சும்மா ஒரு 36 தடவை கழிச்சலை போகன்னு தாய்மார்களினுடைய ஒட்டுமொத்த சாபத்தை வாங்கியிருக்கிற ஆளுமைகள் வெகு விரைவில் அவர்களினுடைய முடிவை, அவர்களினுடைய மாறப்போகிற சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுலேயும் டெல்லியில் ஒரு 4-5 கிளவி தான் ஆர்கனைசர்ஸே, அதை ஷாஹின்பாக் டெல்லின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற இந்த போராட்ட களத்தில் 4-5 மூதாட்டிகள் தான் உட்காந்துருக்கு. அவர் டெல்லி போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த 3 கிழவிகள்கிட்ட பேசுகிறார். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் என்னென்னமோ பேசுகிறாரு, தெளிவாக பதில் வருது. அசந்துருமா அந்த கட்டைய? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. கமிஷனர் சொல்கிறார், போக்குவரத்து 200 மீட்டருக்கு உட்காந்துருக்குறீங்க, போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது, நான் வழி விட்டுறேன் போயிரு. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போக முடியல அந்த பக்கம், அதுக்கு நாங்களே வழி ஏற்படுத்தி தருவோம் போயிரு. அதுக்கப்புறம் கேட்குறார், அங்கே இருக்கிற கடைக்கெல்லாம் மாதக்கணக்கில் வியாபாரம் நடக்கலை, வியாபாரம் நடந்தால் என்ன காசோ அதை நாங்கள் தந்துடுறோம் விட்டுரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கிழவி திரும்ப கேட்குது, 200 மீட்ரு நான் அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு பேசுகிறைய, 1000 கிலோமீட்டர் உள்ள காஷ்மீரை நீ அடைச்சி வச்சுருக்கிய, அதுக்கு என்னன்னு கேட்குது. கிழவியின் கேள்விக்கு கமிஷனர் உள்ளிட்ட யாரிடத்திலும் பதில் இல்லை. டெல்லியிலே தொடங்கி அந்த மூதாட்டிகள் தமிழகத்தினுடைய குமரிகள் வரைக்கும், பருவ பெண்கள் வரைக்கும், இன்றைக்கு சிறுமிகள் வரைக்கும் போராட்டத்திலே வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், நாட்டிலே குறிப்பிட்ட ஒரு சாரரை அல்ல, எல்லாரையும் பாதிக்கிற ஒரு மோசமான சட்ட திருத்தம் இது என்பதால் தான் திருத்த சொல்லியும் திருந்த சொல்லியும் வாபஸ் பெற சொல்லியும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு எங்கள் காதுகளுக்கு செய்தி வருகிறது. ஏதோ ஒரு 2-3 கேள்வியை மட்டும் அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு நாடகம் ஆடப்போவதாக கேள்விப்படுகிறோம். இந்த 2-3 கேள்வியெல்லாம் தள்ளின உடனே நாங்கள் வாழ்கோன்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு நினைக்க வேண்டாம். எங்களுக்கு தேவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும், குடியுரிமையை ஒட்டிய கணக்கெடுப்பு. அது 3 கேள்வியோ 4 கேள்வியோ எத்தனை கேள்வியோ தள்ளினாலும் ஏற்றுக்க மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் கூட்டங்களிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு, ஒன்று பிஜேபியை கூட வச்சுக்குங்க, முஸ்லீம்களை விட்டுருங்க. இல்லை, முஸ்லீம்களை வச்சுக்குங்க, பிஜேபியை விட்டுருங்க. ரெண்டில் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தாகணும். நேற்றைக்கு புதுப்பேட்டையில் சொன்னேன், இந்த 2 பொண்டாட்டியும் முரண்பாடான பொண்டாட்டியும், ஒத்து வராது. ஒன்று தலாக்கு விட்டு தான் ஆகணும். ஒன்று பிஜேபியை தலாக்கு விட்டுருங்க, முஸ்லீம்கள்லாம் கூட வாழ்கிறதுக்கு தயார். இல்லை, முஸ்லீம்களை விட்டுருங்க, தலாக்கு விட்டுருங்க, பிஜேபி கூட நீங்கள் வாழ்க்கை நடத்திக்கலாம். பிஜேபி கூட நீங்கள் வாழ்க்கை நடத்தினா தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு 2019 மக்களவை தேர்தல் ஒரு உதாரணம். ஒரு சீட்டு இல்லை தமிழ்நாட்டில், ஒரு சீட்டு இல்லை. தாமரை மலரும் மலரும்னு அந்த அம்மாவை சொல்லி அந்த அம்மாவை எங்கேயோ கும்பி போட்டாங்க. அந்த அம்மா இப்போ இங்கே இல்லை, மலரும்னு மலராது. அதனால் ஒன்று, நீங்கள் பிஜேபியை தலா கூட்டாகணும். அவங்களுக்கு தலா கூடுறப்ப ட்ரிபிள் தலா கூடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லது முஸ்லீம்களை நீங்கள் விடலைன்னா நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன தெரியுமா? நாங்களாக ஹுலா வாங்கிறதுன்னு. இந்த ஹுலா வாங்கிறதுனா தெரியுமில்ல, அதன் தலாக்கு விடலைன்னா எனக்கு நீ ஒத்து வரலன்னு நாம விவாக விளக்கு வாங்கிக் கொள்வது. நாங்கள் இன்றைக்கு வரையும் நம்புகிறோம், உங்களிடம் கொஞ்சமேனும் அண்ணாவின் பெயர் ஒட்டி இருப்பதால் திராவிட சிந்தனை இருக்கும் என்று, 1% இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த ஒரு நம்பிக்கையை தயவு செய்து நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விடாதீர்கள். மதவாதங்களோடு நீங்கள் கூட்டு சேர்த்துத்தான் உங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே 2-3 கேள்விகளை மாத்திரம் நீக்கிவிட்டால் ஷாஹின்பாக்குகள் சந்தைப்பேட்டைக்கு போய்விடும் என்றெல்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிட வேண்டாம். தீர்மானம்
பல்வேறு மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது போல், சுமார் 13 மாநிலங்கள் இதை மறுதளித்திருப்பது போல் தமிழகமும் மறுதளிக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்பித்தான், அந்த கோரிக்கையோடு தான் நாடு முழுக்க நாங்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். நாங்கள் அதிமுகவுக்கு மட்டும் சொல்லவில்லை, அவர்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் சொல்லுகிறோம். ஒரு எம்பி சீட்டு எவ்வளவோ பெரிய வேலை செய்கிறது. அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் பேசியிருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், சிஏஏனால யாருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, என்ஆர்சினால எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் தூண்டி விடுறவங்கனால வீதிக்கு வர்றீங்க, பரவலாக பரவி கொண்டிருக்கிறது காணொளி, உங்களுக்கு கீழிருந்து சூட்கேஸ்னு சத்தம் வருது, நீங்கள் சொல்லி பிற நான் சொன்ன மாதிரி ஆயிரப்போகுது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய தோழமை கட்சியினர்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக அதிலும் பாமகவெல்லாம் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக உங்களை கொண்டு போய் சேர்த்தது இந்த சமுதாயத்தில் முன்னாலே இருந்த பழனி பாபா என்றொருவர், வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தினார். எங்க டாக்டர் எங்க டாக்டர் எங்க டாக்டர்னு சொல்லி மனுஷனுக்கு கடைசி வரையும் தெரியல. இவர்கள் பின்னாலே வருங்காலங்களில் இப்படியெல்லாம் கூட வாக்களிப்பார்கள் என்றும், மத்திய அரசுக்கு மதவாத அரசுக்கு இப்படி வக்கணையாய் பேசுவார்கள் என்றும் அன்றைக்கு பாவம் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. சிஏஏவால் ஆபத்து இல்லை என்று நீ சொல்லுவதை நம்புவதற்கு நாங்கள் என்ன கிழிப்பு இல்லையா, எங்களுக்கு என்ன சுயமாக அறிவு இல்லையா? ஒரு மத துவேஷத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசு முழுக்க முழுக்க மத துவேஷம், இஸ்லாமியர்களை தவிர என்று சட்டம் போடுகிறான், 3 நாடு என்று மட்டும் சொல்லுகிறான், கணக்கெடுப்பிலே ஆவணம் கொடு என்று சொல்லுகிறான். இது எல்லாமே ஓர வஞ்சனையாக செய்யப்படுகிற மதவாதத்தை முன்னிறுத்துகிற நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சொல்லுகிறோம், இப்படி ஒரு சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் வருகிற போது தமிழக மேடைகளில் என்ன நடந்திருக்க வேண்டும் தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் இந்த எதிர்ப்பு கூட்டத்தில் ஒன்னா இருக்கணும், கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இருப்பது போல. ஆனா இங்க மட்டும் அதிமுக வரவில்லை என்றால் நீங்கள் திராவிட என்கிற வார்த்தையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உங்களுடைய கட்சியோடு இருக்கக்கூடிய திராவிட என்ற பெயருடைய டிஎன்ஏ பிஜேபி கூட ஒத்து போகாது, அதனுடைய மரபணு வேற, இதனுடைய மரபணு வேற. திராவிடத்தின் மரபணு என்பது மதவாதத்தோடு பொருந்தி வரக்கூடாது. சிஏஏ கொண்டு வருவாங்களா, ஆதாரம் கேட்பாங்களா, நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரி சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன வாயை திறந்ததானே ஏதாவது ஆதாரம் தர்றதுக்கு, என்ன ஆதாரத்தை கேட்பீங்களோ தெரியல. வெறும் கோவணத்தோடு சுற்றுகிற ஆதிவாசிகிட்ட போய் நீ கேட்டா அவன் எதை கழட்டி கொடுப்பான்னு தெரியல. அவன் ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டிய கோவணம் மட்டும்தான், அவன் என்ன என்ஆர்சி கொடுப்பான்? நம் நாட்டிலே அங்காங்கே சுத்துகிற நரிக்குறவர்கள் இருக்கிறார்களே, நாடோடிகள், ஊசி பாசி எல்லாம் வித்துட்டு இருக்காங்களே, ஊர் ஊரா வருகிறார்களே, நீ அவங்கள்ட்ட போய் ஆவணம் கேட்டீங்கன்னா எந்த ஆவணமும் இல்லை, அவன் டால்டா டப்பாவை தூக்கி கையில் கொடுத்துருவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது அந்த மஞ்சடப்பா மட்டும்தான். என்ன ஆவணம் கேட்க போகிறீர்கள்? ஆதிவாசிகள் கூட கோவணம் கட்டி இருக்கிறார்கள், வடக்கே சில சாதுக்கள் அம்மனத்தோடு இருக்கிறார்களே, ஆனால் அவன் என்ன ஆதாரம் கொடுப்பானோ தெரியல. நகைச்சுவைக்கு சொல்லவில்லை, ஆதாரங்களை தேடி, பிறப்பு சான்றிதழ்களை தேடி, பரம்பரைக்கான பிறப்பு சான்றிதழ்களை தேடுகிற ஒரு சட்டம் எவ்வளவு மற்ற ரகமானது என்பதை இந்த நாட்டினுடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு நாடு முழுக்க போராடுகிறோம், எங்களுடைய போராட்டம் தேசிய கொடிகளோடு போராடுகிறோம். ஒரு ஷாஹின் பாக்கில் கூட முஸ்லீம் லீக் கொடி இல்லை, திமுக கொடி இல்லை, காங்கிரஸ் உடைய கொடி இல்லை, அத்தனை இடங்களிலும் தேசிய கொடியோடு போராடுகிறோம். 47க்கு பின்னாலே கூட வா வா என்று அழைத்த பாகிஸ்தானியர்களுக்கு கூட நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்ன கூட்டம் நாங்கள். இன்னைக்கு நீ போ சொல்றதுனால போயிட போறோமா? இன்னைக்கு நீங்கள் ஏதாவது வற்புறுத்துவதால் நாங்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆகிவிடுமா? 47க்கு பின்னாலே
தேவபந்தனுடைய உலமாக்கள் நாடு முழுக்க வளம் வந்தார்கள். எல்லா மசூதிகளிலும் போய் பேசினார்கள். 47 பின்னால என்ன பேசினாங்க தெரியுமா? தவறி கூட யாரும் பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள், இந்தியா நம்முடைய நாடு. அந்த வார்த்தையை 47 பின்பிருந்து இன்று வரை சொல்லுகிறோம், இந்தியா எங்களுடைய நாடு, இந்தியா எங்களுடைய நாடு. எங்களுக்கு மட்டும்னு சொல்லல, நீ சொல்ற மாதிரி இந்து ராஷ்டிரம்னு சொல்ற மாதிரி. ஆனா சொல்ல போனா சொல்றதுக்கு தகுதி எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியுமா? உழுதவனுக்கு நிலம் சொந்தம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, உழுதவனுக்கு நிலம் சொந்தம், ஆண்டவனுக்கு நாடு சொந்தம். அப்படி பார்த்தோம்னா இங்கிலீஷ்காரன் கூட 200 தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கான், நாங்கள் 800 ஆண்டிருக்கோம். உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்றால், ஆண்டவர்களுக்கு நாடு சொந்தம் என்றால், இந்த நாடு எங்களுடையதுன்னு சொல்ல முடியும். தவறி கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்தியா இந்துக்களுடையது, இந்தியா கிறிஸ்தவர்களுடையது, இந்தியா முஸ்லிம்களுடையது. இந்தியா பன்மை, இந்தியா ஒருமை அல்ல. இந்தியா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குரியது, இந்தியா திப்பு சுல்தானுக்குரியது, இந்தியா அன்னை தெரசாவுக்கும் உரியது. எவனாவது எங்களுக்கு மட்டும்தான் சொன்னா சமூகத்தில் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் அவன். இந்தியாவிலே நீங்கள் அன்னை தெரசாவை தள்ளி வைத்து விட்டு ஒரு இந்திய மனிதாபிமானத்தை வரையறுக்க முடியுமா? தீரன் திப்பு சுல்தானை தள்ளி வைத்து விட்டு உங்களால் ஒரு விடுதலை சரித்திரத்தை எழுதிவிட முடியுமா? அல்லது இந்த நாட்டிலே இருக்கிற வடலூர் வள்ளலார் போன்ற, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மனிதநேயம் மிக்க நல்லடியார்களை தள்ளி வைத்து விட்டு நீ ஒரு நாட்டை சொல்லிவிட முடியுமா? எனவே நாமெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறோம், ஒன்றாகத்தான் இருக்கிறோம். சமயத்தை வைத்து அரசியல் நடத்த வருகிற, மதங்களை மோதவிட்டு தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வருகிற இந்த மோசமான தீய சக்திகளை தான் அப்புறப்படுத்த வேண்டும். வெறுமனே இந்த சட்டத்திற்காக மட்டுமல்ல, நீங்கள் ஒட்டுமொத்தமாக களையப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லுகிறோம். எல்லா ஊர்லேயும் தீயணைப்புத்துறை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறோம். நாட்டில் அந்த ஒரு இயக்கத்துக்காரன் மட்டும்தான் தீ வைப்புத்துறை வச்சிருக்கான். தீ வைப்புத்துறை புதுடெல்லி அதற்கு சாட்சி, 2002 குஜராத் சாட்சி, 2020 டெல்லி மாநகர் சாட்சி, தீ வைப்புத்துறை என்று தனியாக வைத்திருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட மத துவேசிகள் வெகு விரைவாக இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். 4 கூட இவர்கள் இன்னமும் நீடிக்கக்கூடாது என்று இறைவனிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இறைவா, அத்தனை பேருடைய அதிருப்திக்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சிகளை அப்புறப்படுத்தித்தா என்கிற நல்ல பிரார்த்தனையோடு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.